சின்ன வயசில் நம்ம கிளாஸில் படிக்கும்போது உங்ககிட்ட மட்டும் சொல்கிற ஒரு சீக்ரெட் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுக்கு சாயந்தரம் போகிறதுக்குள்ளே அந்த சீக்ரெட் நம்ம கிளாஸில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இது எப்படா தெரிஞ்சது அப்படின்னா, அவகிட்ட மட்டும்தான் சொன்னேன், அவள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னு ஒருத்தருமே அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுனால கிளாஸ் முழுக்க அந்த சீக்ரெட்டு வெளியில் வந்துடும். இது சின்ன வயசில் அழகாக இருக்கும். வளர வளர கூட இதே மாதிரி பழக்கம் நம்மக்கிட்ட தொடர்றது உண்டு. நம்ம மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை எங்கேயாவது இறக்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம கான்ஸ்டண்ட்டாக யாரையாவது தேடிக்கிட்டே இருப்போம். இப்போ ரயில் பிரயாணம், ரயில் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சு இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கை நிறைய லக்கேஜ் வச்சுருப்போம், உடனே என்ன தேடுவோம், போர்ட்டர், இந்த லக்கேஜை யாராவது நமக்காக சுமக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிற லக்கேஜ்னு சொல்லலாம், பாரம்னு சொல்லலாம், விஷயங்கள்னு சொல்லலாம், ரகசியங்கள்னு சொல்லலாம், நமக்கே நமக்காகன்னு கொஞ்ச நாள் பொத்தி வச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அது யார்கிட்டே ஷேர் பண்ணாதான் என்ன அப்படின்னு தோணும். அந்த விஷயத்தை யார்கிட்டையாவது பகிர்ந்துக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இது நியாயமான ஒரு உணர்வு தான். இதில் என்னென்னா, நம்ம அதை பொறுமையாக யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நம்ம பொறுமையாக இருக்க மாட்டோம், யார்கிட்டையா சொல்லிடணும், யார் எதிர்படுறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லிட்டேன்னு எல்லோரும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம என்ன தெரியுமா ஒரு முன்னுரை வச்சு சொல்லுவோம், என்னமோ உன்னை பார்த்தா இந்த ரகசியத்தை சொல்லணும்னு தோணுச்சு, என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், நீ தான் முதல் ஆள், நான் வெக்கமே இல்லாமல் உங்கள்கிட்ட அதை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா என்ன சொல்லுவோம், எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா தான் அப்படி ஒரு நம்பிக்கை வருது இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு அப்படின்னு நாமளே ஒரு ப்ரியாம்பிள் ஒன்று கொடுப்போம். நான் சொன்னதோடு நீ காதில் வாங்கினோடனே அதை அப்படியே அழிச்சிடுன்னு மனசில் வச்சுக்காத, மறந்து போயிடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம மனசில் இருக்கிறத வெளிப்படுத்த ஒரு ஆள் வேணும், ஆனால் அதை அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது, அந்த நினைப்பு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் நாம் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுவோம். கேட்குறவங்க அதை அப்படியே காதுக்குள்ளே வாங்கி மனசுக்குள்ளே அழுத்தி வச்சுக்கிட்டாங்கன்னா அது ரகசியமாக இருக்கும். மறந்து போய் அதை காது வழியாக வாங்கி வாய் வழியாக விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மை பற்றிய ரகசியமாக இருக்கவே இருக்காது. நிறைய இடங்களில் நாம் இந்த மாதிரி இடங்களில் தான் கொஞ்சம் சறுக்கிறோம், கொஞ்சம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, தெரியாமல் சில விஷயத்தை பண்ணிடுறோம். இவங்கக்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதோ, தெரியாமல் நான் இந்த விஷயத்தை சொல்லிட்டணும் அப்படின்னு நாம் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய, ஏன்னா நம்மளை பற்றின விஷயத்தை அவங்க யார் யார்கிட்டே போய் சொல்லிடுவாங்க, அது அவங்க தெரிஞ்சும் தெரியாமலுமா நாம் இருக்கும்போதே அதை கொஞ்சம் ஸ்லேடையாக பேசும்போது இவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் சொன்னேன், என்னை பற்றி தெரிஞ்ச மாதிரி இவங்க பேசுகிறாங்களே அப்படிலாம் நமக்கு என்னை பற்றி சொல்லிட்டீங்களா அப்படின்னு போய் கேட்க முடியாது. இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை நமக்கு ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் புதஞ்சிருக்கு. நாம் எல்லாருமே ஒரு முழுமையான பீஸ் கிடையாது, ஜிக்ஸா பசில்னு சொல்லுவோம் இல்லையா, திருகு வெட்டு புதிர், சின்ன 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 பீஸுகளால் ஒரு முழுமையான ஒரு சித்திரம் மாதிரி ஆனவங்க தான் நாம். அதுதான் நாம் ஜிக்ஸா பசில்னு சொல்கிறோம். நமக்குள்ளே எத்தனையோ விஷயம் இருக்கும். சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா போட்டுக்கிட்ட சண்டை நம்ம மனசுக்குள்ளே வடுவாக இருக்கலாம், சில பேர் மனசில் அது வடுவாக இருக்கலாம். ரொம்ப தெரிஞ்சவங்க மூலியமாகவே பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளான வடு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ளே இருக்கலாம். ஒரு கையில் எடுத்துகிட்டு போன பர்ஸில் இருக்கிற காசு மொத்தமாக தொலைஞ்சு போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வழியில் அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அனுபவம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கலாம். இது எப்படி யார்ட்டே சொல்கிறது, கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு சொல்லாமல் இருந்திருப்போம். வறுமையால் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நாட்கள் நமக்குள்ளே இருக்கலாம். தாழ்வு மனப்பான்மையால் நாம் கொஞ்ச நாள் தவித்த ஒரு தவிப்புகள் நமக்குள்ளே இருக்கலாம். நல்ல ஃப்ரெண்டுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த ஷூரிட்டி கையெழுத்தெல்லாம் போடுவாங்க தெரியுமா, போட்டு ஏமாந்து போன ஒரு கொஞ்சம் ஒரு அவமானம் தரக்கூடிய ஒரு அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்கலாம். சிக்னலை மதிக்காமல் போய் டிராஃபிக் சிக்னலை மதிக்காமல் போய் மாட்டிக்கிட்டு ஃபைன் கட்டின அனுபவம் நமக்குள்ளே இருக்கலாம். இந்த மாதிரி சின்னதும் பெருசுமாக இது வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் இதெல்லாம் பகிர்ந்துக்க முடியும், இதெல்லாம் போய் சொல்ல முடியுமா, நான் நம்மளை பற்றி இதெல்லாம் போய் சொன்னால் நல்லாவாக இருக்கும் அப்படின்னு நிறைய சின்ன சின்ன பீஸ்களால் ஆன புதிர்கள் தான் நாம் எல்லாமே. அப்போது இது கடைசி வரைக்கும் நம்மளோடையே இருந்துடுமா, நமக்குள்ளேயே தான் வச்சுக்கணுமா? சில பேர் சொல்லுவாங்க, ஏன் அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும், நம்மளை பற்றின விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு. சில பேர் நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டால் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது நல்லது தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது, இதுதான் கேள்விக்குறி. நமக்கான ஒரு சின்ன உலகத்தில் நம் மேலே யாருக்கெல்லாம் அக்கறை இருக்கிறதுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்தவங்கள்ட்டெல்லாம் விஷயத்த பகிர்ந்துக்க முடியாது, ஹலோ சொன்னவங்களோ ஒரு ஹாய் சொன்னவங்களோலாம் ஃப்ரெண்ட் ஆகிட முடியாது. ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை நம்ம இப்போ செகண்ட் மணிக்கு எல்லாருக்கும் தரோம். ஃப்ரெண்ட் அப்படின்னா நாம் இல்லாத பொழுது கூட நம்மை பற்றி தவறாக பேசாதவர்கள், நாம் இல்லாத போது நம்ம பற்றி தெரிஞ்ச ரகசியத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்காதவங்க, இவங்களாம் தான் நிஜமான ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க.
அந்த மாதிரி ஆட்களை தேடி அந்த மாதிரி ஆட்கள் நம்மளுடைய சின்னஞ்சிறு உலகத்தில் இருக்காங்களான்னு முதல்ல பார்க்கணும். அதிர்ஷ்டவசமாக நம்ம உலகத்துக்குள்ளே அந்த மாதிரி ஆட்கள் இருந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்த பகிர்ந்துக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி நபர்கள் கிடைக்கிற வரைக்கும் அந்த ரகசியத்தை நம்மோடு வைத்துக்கொள்வது தான் சால சிறந்தது. சில பேர் முதல்ல வீட்டை விட்டுட்டு வெளியில் தேடுவாங்க அந்த ஆட்கள். வீட்டில் தேட ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான உறவுகள் அவங்கக்கிட்ட மனசுட்டு பகிர்ந்துக்க முடியாத விஷயம் என்ன இருக்க முடியும்? அவங்கக்கிட்டேருந்து தேடல் ஆரம்பித்தா தேடல் சில பேருக்கு வீட்டோடு நின்று போயிடும். சில பேருக்கு இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை புரிஞ்சிக்க முடியாது, நல்ல நபர்களாக தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தேடுங்க. இந்த டைட்டானிக் திரைப்படத்தில் அந்த ஹீரோயினுக்கு வயசாகி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தேடும்பொழுது, தி லேடி இன் த ஃபோட்டோகிராஃப் இஸ் மீ அப்படின்னு 80 வயசுக்கு மேலே தான் அந்த பாட்டி தன் மனசுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தையே சொல்லுவாங்க. அந்த அந்த படம் எத்தனையோ நிறைய விஷயங்களை சொன்னாலும் எதை சொல்கிறதுன்னா, சில ரகசியங்களை சில விஷயங்களை பல வருடங்கள் நம்மோடு மட்டுமே தான் வைத்துக்கொள்ள வேண்டும், நம்மக்கிட்ட தான் வச்சுக்கணும். அதை எல்லாருக்கிட்டையும் கீரை விதத்து போகிற மாதிரி தூவிட்டு அப்புறம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு அடுத்தவங்களை குறை சொல்கிறதுங்கிறது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். அப்போது நம்மளை பற்றின விஷயத்தை தெரிஞ்சும் நாம் இருக்கும்போதும் சரி இல்லாத போதும் சரி அது தெரியாத மாதிரியே நம்ம ரகசியத்தை நம்மோடு சேர்ந்து கட்டி காக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல மனிதர்களுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது. அவங்களுக்கு பேர் தான் பிளாக் பாக்ஸ் மனிதர்கள். நாமளே என்னை பற்றின விஷயத்தை நானே சொல்கிறேன் நீ சொல்ல அப்படின்னா கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள் அப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க, இதெல்லாம் சாத்தியமாக சொல்லுங்கள் ஷியாமலா அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்பது உண்டு. அந்த மாதிரி நபர்களை சந்தித்தவர்களை நான் நேரில் பார்த்துருக்கிறேன். அதனால் ஒரு காலகட்டத்தை நாம் வாழ்க்கையில் கடந்து போகும் பொழுதும் எந்த மாதிரி நபர்களை சந்திக்கிறோம், சில பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள கேட்டகரைஸ் பண்ண தெரியாது, எதை யார்கிட்ட சொல்கிறது யாரை எங்கே நிறுத்துதுன்னு சில பேருக்கு தெரியாது. இந்த பிளாக் பாக்ஸ் மனிதர்கள் அந்த கும்பலில் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிளாக் பாக்ஸ் மனிதராவது நிச்சயம் இருக்கக்கூடும். மனம் விட்டு பேசும் யாருடைய கண்ணை பார்த்து நம் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை விகாரங்களையும் எந்தவித தயக்கமுமே இல்லாமல் வெளிப்படுத்த முடிகிறதோ அது எவ்வளோ அவங்களால அவங்க வந்து அதை வெளிப்படுத்தாமல் மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்தாமல் எந்த அளவுக்கு நம்மளோட சேர்ந்து காப்பாற்றுறாங்களோ அவங்க தான் பிளாக் பாக்ஸ் மனிதர்கள். ஏன்னா இந்த மனசுக்குள்ளே நிறைய விஷயம், சில பேர் பார்த்தீங்கன்னா சுயசரிதை நீங்கள் எழுதுவீங்களா உங்களை பற்றி அப்படின்னு கேட்டால் எல்லா உண்மையும் சொல்கிற தைரியம் வரும்போது அந்த சுயசரிதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு மனிதருக்குள்ளும் நிறைய விஷயங்கள் புதைந்திருக்கு, எல்லாத்தையும் வெளியில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எல்லாத்தையும் வெளியில் சொல்லிட முடியாது. அதே சமயம் சொல்லணும் அப்படின்ற ஒரு தேடலும் தவிப்பும் வரும்போது அதற்கான சரியான பிளாக் பாக்ஸ் மனிதர்கள் கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு வரம் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.